நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியதை ஃபஸ்ட்டு இப்போ லைனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது தாமத திருமணம் யாருக்கு, ஒரு உதாரண ஜாதகம். சரிங்களா, ரொம்ப சிம்பிள். தனுசு லக்னம், இப்போ இங்கே தான் பக்கத்தில் பாண்டியனாரில் தான் இருக்காப்புல. சந்திரன் தனுசுலேயே இருக்கு. இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதம். ஏழில் சனி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவுட்டு. அதுக்கடுத்து லக்னாதி குரு. ஆனால் சனியை குரு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது சனிக்கு நல்லா வலுவாகுது. சரிங்களா, வலுவாகும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, சனியோட பார்வை லக்னத்துக்கு ஏழில் இருந்து லக்னத்தை பார்க்குறதுனால ஜாதகத்துக்கு எல்லாமே தாமதம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏழாம் இடத்துல மாந்தி இருந்தாலோ மாந்தி பார்த்தாலோ, இப்போ மேஷத்தில் இருந்து மாந்தி ஏழாம் இடத்தை பார்க்குது மூணாம் பார்வையாக. அப்போ தாமத திருமணத்துக்கு மெயினான காரணம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் குரூப் போட்டு நான் ஷேர் பண்ணிட்டு இந்த ஜாதகத்துக்கு விளக்கம் சொல்றேன். தாமத திருமணம் யாருக்கு, லேட் மேரேஜ் ஜாதகத்தில் யாருக்கு ஏற்படும் அப்படின்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் தலைப்பு வந்து அது. இதுக்குள்ள வந்து தொடர்ந்து பல தலைப்புகள் இருந்த ஐயா நீங்கள் சொல்லிக்கிற கற்றுக்கிட்டாரு. உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தயாராக்கி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே தான் இருக்கும் தொடர்ந்து. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல். ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கரனும் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டுக்கு போயிடுச்சு. இப்போ பொதுவாக என்ன சொல்கிறோம், ஒரு ஜாதகத்தில் திருமணம் தடையாகிறதுக்கு தாமதமாகிறதுக்கு என்ன காரணங்க? ஏழாம் அதிபதியான புதன் எப்படி இருக்காங்க? ஏழாம் அதிபதி புதன் லக்னத்துக்கு ஆறில் மறைஞ்சிருக்காங்க. ஆறில் மறைஞ்சிருக்காங்க. ஏழில் சனி சம்மந்தப்படுது, சுக்கரனும் எட்டில் மறைஞ்சி போச்சு. இப்போ இந்த ஜாதகம்லாம் எப்போ சார் திருமணம் அப்படின்னா, 34 அல்லது 36 வயசுக்கு மேலே தான் திருமணம். அதுக்கு கூட திருமணம் ஆகாது. 34 அல்லது 36 வயசுக்கு மேலே தான் திருமணம். இப்போ இந்த திருமணம் இவங்க தடையாகிறதுக்கு இப்போ இதுக்கு வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா, இந்த குடும்பத்தில் தந்தை சூரியன் சனியே இங்கே சேர்ந்துருச்சுங்களா? சூரியன் சனி சேர்ந்தால் பகை, ரெண்டு தந்தை மகன் உறவு பகை அப்படின்னு பேர். இப்படி சூரியன் சனி சேர்ந்த ஜாதகங்கள் என்னென்னா, தந்தையை முயற்சி பண்ணாமல் தாய் வழியில் உள்ள உறவுகள் முயற்சி பண்ணால் இந்த ஜாதகம் சீக்கிரம் திருமணம் கைகூடி வரும். உதாரணத்துக்கு தாய் மாமன் முயற்சி பண்ணலாம், சித்தி பெரியம்மா அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். அப்படி முயற்சி பண்ணால் சீக்கிரம் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு அர்த்தம். அது அப்படியே இருந்தாலும் அமைப்பு இருந்தாலும் இந்த 34 வயசு வரையே திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது அர்த்தம். பொதுவாகவே ஏழில் சனி உள்ளவங்களுக்கு 29 வயசுலேருந்து 32 வயசு வரை திருமணம் ஆகாது அப்படிங்கிறத நம்ம நிறையா பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா பெரும்பாலும் தடையாயிருது அப்படின்னு அர்த்தம். இதே இடத்துல ஏழாம் பாவாதேவதி ஆறுக்கு போகும்போது முதல் திருமணம் பெரும்பாலும் டைவர்ஸை கொடுக்குது. ஏழாம் பாவாதேவதி ஆறுக்கு போகும்போது பெரும்பாலும் இளமையெல்லாம் திருமணம் பண்ணால் கம்பல்சரி இந்த அமைப்பு இருந்து டைவர்ஸை கொடுக்குது. அதே மாதிரி ஏழாம் பாவாதேவதி எட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏழாம் பாவம் எட்டுக்கு போகுது. அப்படி எட்டுக்கு போகும்போது என்னென்னா, அவமானத்தை கொடுக்குது. ஒரு ஜாதகருக்கு ஏழாம் பாவம் எட்டுக்கு போயிடுச்சுன்னா, திருமணத்தின் மூலமாக ஒரு கடன் நோய் அல்லது திருமணத்துக்கு முன்னாடி அந்த கணவன் கூடயோ மனைவி கூடயோ வாழ முடியாத ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்குது. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி இருக்குது. அப்போது இது மட்டும்தான் சார் காரணம் அப்படின்னா, ஏழாம் இடம் வந்து திதிசூனியம் ஆயிருந்தாலும்
உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஏழாம் இடம் திதி சனியம் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது, ஏழில் சனி இருக்கும்போது இந்த மாதிரி பெரும்பாலும் இந்த சனியே முக்கிய காரணமாக இருக்குது. சரிங்க, இப்போ இந்த மாதிரி தாமத திருமணத்துக்கு ஏழாம் பாவத்தில் சனி இருக்கும்போது, ஏழாம் பாவதி ஆறில் போய் மறைஞ்சிருக்கும்போது, சுக்கரன் செவ்வாய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கும்போது இவங்களுக்கு என்ன சார் பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இந்த திருமணம் தாமதம் தாமதம் புலம்புற எல்லா பேரும் ஃபஸ்ட்டு முதல் வேலையை நீங்கள் செய்கிறது, ஏழில் சனி இருந்தாலோ, ஏழாம் இடத்த சனி பார்த்தாலோ, ஏழாம் இடத்த மாந்தி பார்த்தாலோ, முதல் வேலையாக உடல் ஊனமானவங்களுக்கும், உடல் ஊனமானவங்களுக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும், ஸ்கின் டிசீஸ், தோல் நோய் அல்லது தொழுநோயின்னு வச்சுக்கோங்களேன், தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி உள்ளவங்களுக்கும், உடல் ஊனத்தில் கால் ஊனமானவங்களுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள், உணவு உடை கொடுக்கணும், உணவு உடை கொடுக்கணும். இது என்ன கிழமை சார் செய்யலாம், உங்கள் ஏழாம் அதிபதி எந்த ராசியில் இருக்காருன்னு பாருங்கள். இப்போ இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி எங்கே இருக்காரு, புதனை சுக்கரனுடைய வீட்டில் இருக்காரு. அப்போ இவங்க என்ன பண்ணலான்னா, வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம் இந்த திருமணத்துக்கு உண்டான தாமதத்துக்கு உண்டான பரிகாரத்தை. வெள்ளிக்கிழமையில் உடல் ஊனமானவங்களுக்கு போயிட்டு கம்பல்சரி, அல்லது தோல் நோயாளிகளுக்கு கம்பல்சரி உணவு உடை கொடுத்து வழி வழி அவங்கள மனசார அவங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் கூட வாங்கிட்டு வரலாம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுக்கடுத்து இந்த ஏழாம் அதிபதி போய் யாரை தொடுது, ஏழாம் தேதிக்கு அடுத்து எந்த கரை இருக்குது, அப்போ சனி தான் இருக்குது. அப்போ சனி அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அது எப்போ சார் போகணும், அந்த சனி ஏழாம் தேதி தொடக்கூடிய கிரகம் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்போ போய் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு அந்த கிழமையில் வழிபாடு பண்ண நல்லது. அப்போ எங்கே இருக்குது, மிதன ராசியில் இருக்குது. அப்போ மிதனம் என்பது புதன்கிழமை. அப்போ புதன்கிழமை நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா கம்பல்சரி திருமண தடை நீங்கி வரும், நீங்கி உங்களுக்கு நல்ல வெற்றி உண்டாகும். இதுக்கடுத்து அந்த சனி கூட வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சூரியன் சம்மந்தப்படுது. அப்போ இவங்க வந்து தாய் வரை உள்ள உறவுகள் மூலியமாக போய் இவங்க அதிகமாக முயற்சி பண்ணும்போது திருமணம் கைகூடி வருது. அதுக்கடுத்து சூரியன் என்பது மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மலை கோவில்களுக்கு இவங்க சென்று வரும்போது கம்பல்சரி திருமணம் விரைவில் கைகூடி வருது. அப்போது இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஏழில் சனி வந்தாலே தாமத திருமணம், ஏழாம் அதிபதி ஆறுக்கு போனாலும் தாமத திருமணம், ஏழாம் அதிபதியோ சுக்கரனோ ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகும்போது தாமத திருமணம் வருது, திருமணத்தில் பிரச்சனை வருது, அதே மாதிரி திருமணத்தில் அவமானம் வருது. இப்போ அப்படி உள்ள ஜாதகங்களுக்கு குலதெய்வ வழிபாடும், ஏழாம் அதிபதி எங்கே இருக்காரோ அந்த கிழமையில் அந்த ஏழாம் தேதிக்கு உண்டான ஊனமானவங்களுக்கோ அல்லது தொழுநோயாளர்களுக்கோ தான தர்மங்கள் கொடுக்குறதாகவும் இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரம் வந்து திருமணம் கைகூடி வருது. முடிஞ்சால் இந்த ஜாதகம் திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் விரைவில் திருமணம் தொடர்ந்து நீங்கள் ஆறு மாதம் போகணும். அப்போ ஆறு மாதம் தொடர்ந்து போயிட்டு வந்தீங்கன்னா புதன்கிழமையில் போயிட்டு வரும்போது கம்பல்சரி திருமணம் விரைவில் கைகூடி வரும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் தாமத திருமணத்துக்கு உண்டான ரொம்ப எளிமையான சிம்பிளான ஒரு அமைப்பு. ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகம் வந்து திருமணம் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்துக்கு சனி சம்மந்தம் இல்லாமல், ஏழாம் அதிபதிக்கு சனி சம்மந்தம் இல்லாமல் அந்த ஜாதகம் திருமணம் தடையை கொடுக்கவே கொடுக்காது. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சார்ட்டில் மற்றவங்களும் சார்ட்டில் போடலாம். ஏதாவது உங்களுடைய சார்ட்டில் ஏழில் சனி இருக்குது சார் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்தை போட்டு இந்த லக்னம் எனக்கு இங்கே சனி இருக்குது, இல்லை இந்த லக்னம் நான் இன்னும் திருமணம் ஆகலை, எனக்கு ஏழாம் அதிபதி இந்த ராசியில் இருக்குங்கிற வார்த்தையை நீங்கள் போடுங்க. ஓகே, ஐயா தாமத திருமணம் முடிஞ்சது. அடுத்து கணவன் மனைவி நல்லா